ரஜினியினுடைய குசேலன் படத்துல ஏன் நடிச்சோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றதா பிரபல நடிகை ஒருவர் பேசியிருக்காங்க. ரஜினியோட நடிப்புல இப்போ வேட்டையன் அப்படிங்கிற திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தை ஞானவேல் ராஜா இயக்கிட்டு இருக்காரு. ஜெய் பீம் படத்துக்கு பிறகு ஞானவேல் ரஜினியை இயக்குறதால இந்த படமும் ஜெய் பீம் போல மிகப்பெரிய சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சமீப காலமாக ரஜினியினுடைய படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில தான் ஜெயிலர் திரைப்படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய மாசான கம்பேக் கொடுத்திருந்தாரு ரஜினி. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறவே ரஜினியோட மார்க்கெட் மறுபடியும் உயர ஆரம்பிக்குது. அதனாலதான் ரஜினியினுடைய அடுத்த வேட்டையின் படத்துக்கும் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. இப்போ வேட்டையினுடைய படத்தின் படப்பிடிப்பை முடிச்சுட்டு ரஜினி அடுத்ததாக லோகேஷ் கனகராஜனுடைய இயக்கத்துல உருவாக்க போற கூலி அப்படிங்கிற திரைப்படத்திலையும் நடிக்க போறாரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல அனிருத்தோட இசையில உருவாகிற இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் நடைபெற போகுது. ஜெயிலர் படத்தை போலவே இந்த படமும் ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டிங் படமாக தான் உருவாக போகுது. சத்யராஜ், பகத் ஃபாசில் அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல நடிக்க கமிட் ஆகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவ்வாறு ரஜினியோட படத்துல நடிக்க நிறைய பேர் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்க நிலையில அவரோட ஒரு ஃப்ரேம்ல ஒரு செகண்ட் ஒரு சீன்லயாவது வந்துட மாட்டோமா அப்படின்னு மிகப்பெரிய நடிகர்களும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில நடிகை ஒருத்தர் ஏன்டா இந்த ரஜினி படத்துல நடிச்சோம் அப்படின்னு ஃபீல் பண்றதா சொல்லியிருக்காங்க. மலையாளத்துல பிரபல நாயகியா வலம் பெறுபவதான் மம்தா மோகன் தாஸ். இவங்க தமிழ்லயும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. விஷாலோட சிலப்பதிகாரம், குரு என் ஆளு போன்ற பல தமிழ் படங்களையும் நடிச்சிருக்காங்க மம்தா மோகன் தாஸ். சமீபத்துல வெளியான விஜய் சேதுபதியினுடைய மகாராஜா படத்திலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்தை பத்தின ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் போதுதான் மம்தா மோகன் தாஸ் குசேலன் படத்துல நடிக்க கமிட் ஆனதை பத்தி வெளிப்படையா பேசியிருக்காங்க. குசேலன் படத்துல ஒரு பாட்டுக்கு ரஜினியோட டான்ஸ் ஆகிறதுக்காக தான் நான் கமிட் ஆனேன். ரெண்டு நாள் ஷூட்டிங் போனேன், ஆனா அதை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. வெறும் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் தான் நான் அந்த பாட்டுல வருவேன். இதை பார்த்ததும் எனக்கு ஏன் நம்ம குசேலன் படத்துல நடிச்சோம் அப்படின்னு தோணிச்சு. ரஜினியோட நடனமாட வாய்ப்பு வருதே அப்படிங்கிற மகிழ்ச்சியில தான் நான் ரொம்ப ஆர்வமா போனேன். ஆனா நான் ரஜினியோட டான்ஸ் ஆன அந்த போர்ஷனை அப்படியே ஃபுல்லா கட் பண்ணிருக்காங்க எடிட்டிங்ல. இது எனக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு மம்தா மோகன் தாஸ் பேசியிருக்காங்க. இவங்க பேசின இந்த விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. Thank you.